ஹலோ தோஸ்தா சபிகை ஸ்வாகத் கர்த்தாகவும் மேகும் டாக்டர் சந்தரபாளி சீனிவாசன் மல்டி லாங்குவேஜ் லாங்குவேஜ் அனாலிஸ்ட் அண்ட் ஸ்பீக்கர் ஃபவுண்டர் அண்ட் சேர்மன் ஆஃப் மல்டி லாங்குவேஜ் கோபிள் அகடமி மார்க்கெட்டிங் அனலிஸ்ட் மேனேஜிங் டேரக்டர் அண்ட் சீஃப் எக்ஸிகூட்டிவ்வீவ் ஆஃபீஸர் ஆஃப் மல்டி பிசினஸ் அண்ட் எஜுகேஷன் கோபிள் நெட் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஸ்போக்கன் ஹிந்தியில் ரொம்பவே முக்கியமான வாக்கியங்கள் வார்த்தைகள்லாம் உங்களுக்கு நான் தெளிவு சொல்லித்தர போகிறேன் இது வந்து ஒரு டெஸ்ட் சீரீஸ் மாதிரி அமைப்போம் இந்த வீடியோ நீங்கள் எப்படி பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா நேற்று நான் சொன்ன மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க எப்படினா இதை ஒரு டெஸ்ட் சீரிஸ் மாதிரி எடுத்துக்கணும் நான் கொஸ்டின் கேட்குறப்ப அப்புறம் ஒரு இருபது கொஸ்டின் கேட்குறேன்னா ஃபஸ்ட் கொஸ்டின் நல்லா லிசன் பண்ணுங்கள் லிசன் பண்ணிட்டு வீடியோ பாஸ் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸுக்கு போய்ட்டு அந்த கொஸ்டின்கான ட்ரான்ஸ்லேஷன் பண்ணுங்கள் திரும்ப செகண்ட் கொஸ்டின் லிசன் பண்ணுங்கள் வீடியோவை பாஸ் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேர்ட் கொஸ்டின் லிசன் பண்ணுங்கள் வீடியோ பாஸ் பண்ணுங்கள் ஆன்சர் பண்ணுங்கள் இதே மாதிரி நீங்கள் ரொட்டீனாக இருங்க அண்ட் உங்களுக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஹிந்தி தமிழ் தெலுங்கு மலையாளம் எந்த லாங்குவேஜ் வேணும் அப்படின்னா ஸ்கிரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஐஎஸ் ஃபோனிஸ் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து கற்றுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் விண்டேஜ் வாகனங்கள் சினிமா மற்றும் வெட்டிங் ஃபோட்டோஷூட்க்கு விண்டேஜ் வாகனங்கள் உங்களுக்கு ஃபோட்டோஷூட் வேணும் விருப்பப்பட்டீங்கனாலும் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வீடியோ கால போகலாம் லெட்ஸ்கேட் ஸ்டார்டட் போடுறா பிஜி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் இதில் நான் பார்க்கக்கூடிய ஃபஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு சொல்லி பாருங்க ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் நான் கேட்குறேன் நல்லா லிசன் பண்ணுங்கள் லிசன் பண்ணிட்டு வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு அதுக்கான ஆன்சர் டைப் பண்ணுங்கள் ஓகேவா ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் இதை மறந்துட்டு வேற வேலையை பாருங்கள் இப்போ யாராவது ஒருத்தர் எதையாவது ஒன்று புலம்பிகிட்டே இருந்ததுன்னா நம்ம என்ன சொல்லுவோம் இதை மறந்துட்டு வேறு வேலையை பாருங்கள் அப்படிம்போம் அப்போது அதுக்கு என்னன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள் இதைனா இசே மறக்கிறதுனா பூல்னா அப்போ மறந்துட்டுன்னா பூல்கர் அப்படின்னு சொல்லலாம் இல்லைன்னா பூல்கேன்னு சொல்லலாம் இசே பூல்கர் வேறு வேலையை பாருங்கன்னா தூசரா காம் தூசரானா வேற அனாத நிறுத்தம் தூசரா காம் தேக்கியே வித்றீங்கன்னா தூசரா காம் தேகோ அப்படின்னு சொல்றீங்க பாருங்க அவன் போய் ரொம்ப நேரம் ஆகுது என்ன ஆச்சுன்னு போய் பாரு அப்படிமா அவன் போய் ரொம்ப நேரம் ஆகுது என்ன ஆச்சுன்னு போய் பாரு வீடியோ பாஸ் பண்ணி டிரான்ஸ்லேட் பண்ணுங்க அவனா ஜான செல்லுதல் போயிடுனா ஜாக்கர் இல்லைன்னா ஜாக்கே ஓ ஜாக்கே ரொம்ப நேரம் ஆச்சுன்னா ரம்பனா பகுத் பகுத் தேர் ஹோகையா பகுத் தேர் ஹோகையான்னு சொல்லலாம் ஜாதா சமய ஹோகையானு சொல்லலாம் போய் பாரு அப்படிங்கிறோம் என்ன ஆச்சுன்னு போய் பாரு அப்போ என்ன ஆச்சுன்னா கியாகுவா என்ன ஆச்சுன்னு அப்படின்னா கியாகுவா கி என்ன ஆனது என்று அந்த என்று தான் அந்த கீ கியா ஹுவாக்கி ஜாக்கர் தேகோ போய் பாரு நீ வித் ரெஸ்பெக்ட்ல சொல்றீங்கன்னா ஜாக்கர் தேக்கேன்னு சொல்லிட்டு மரியாதை நீங்க சொல்லணும் ஓகே அடுத்த சென்டென்ஸ் நீங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும் நீங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும் அப்படிமோ அதுக்கு என்னன்னு சொல்லி டிரான்ஸ்லேட் பண்ணுங்க நீங்கனா ஆப் வரதுனா ஆனா வந்து பார்த்ததுக்கு அப்புறம் அப்படின்னா ஆன் ஆப் ஆக்கர் தேக்னேகே பாத் அப்போ மூணு ஆக்ஷன் வருது வரது ஒன்று பார்க்கறது ஒன்று அதுக்கப்புறம் சொல்லக்கூடிய இந்த மாதிரி ரெண்டு மூணு ஆக்ஷன் வரப்போ நான் என்ன சொல்றேன்னா நீங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் அப்போ ஆனாங்கிற நாவை கட் பண்ணிடுறோம் ஆக்கர் தேக்னா வந்து பாக்கிறது ஆக்கர் கே பாத்னா வந்து பார்த்ததுக்கு அப்புறம் ஆக்கர் தேக்னேக்கே பாத்தீங்கன்னா வந்து பார்த்ததுக்கு அப்புறம்தான் சொல்ல முடியும் அப்போ பத்தாசக்தேகே அப்போ கேண்டல் அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியுமே அப்படிங்கிறப்ப பத்தாசக்தேகே அப்படின்னு சொல்றோம் ஓகே அடுத்த சென்டென்ஸ் அவனுக்கு கால் பண்ணி வர சொல்ல இல்லைன்னா அவளுக்கு கால் பண்ணி வர சொல்ல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவோம் அதுக்கு என்னென்னு டிரான்ஸ்லேட் பண்ணி பாருங்கள் அவனுக்கு அவளுக்குன்னா உஸ்கோ கால் பண்ணுறதுன்னா கால் கற்கே உஸ்கோ கால் கற்கே வர சொல்லு அப்படின்னாப்ப மெசேஜ் கன்வே பண்ணுறப்ப என்ன சொல்கிறோம் ஆனே கேலியே ககோ அப்படிங்கிறோம் இல்லைனா ஆணை கேலியே பத்தாவோ அப்படிங்கிறோம் உஸ்கோ கால் கற்கே ஆணை கேலியே பத்தாவோ உஸ்கோ கால் கற்கே ஆணை கேலியே பத்தாயே அப்படின்னு சொல்கிறது தான் இதுக்கான பொருள் அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள் கால் பண்ணிட்டு நீ நேராக அங்கே ரீச் ஆகிற அப்படிமா இப்போ நீங்கள் யாருக்காவது ஒரு பர்சன் சொல்கிறீங்கன்னா கால் பண்ணிவிட்டு நீ நேராக அங்கே ரீச் ஆகிற அப்படிமா அதுக்கு எப்படி சொல்லலாம்னு யோசிச்சு பாருங்கள் கால் பண்ணிவிட்டு நீ நேராக அங்கே ரீச் ஆகிருங்க ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கள் கால் பண்ணிவிட்டுனா கால் கற்கே நீனா தும் நேராக அப்படின்னா சீதே டைரெக்டாக ஸ்ட்ரெயிட் ஆக வந்துடு அப்படிமா சீதே வகம் பவுஞ்சுதோ பவுஞ்சுனோ இஸ் த மெயின் வெப் ரீச் அப்படிங்கிறக்க பவுஞ்சோ அப்படின்னா ரீச் ஆகிற அர்த்தம் ஓகேவா ஓகே அடுத்த சென்டென்ஸ் ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கள் ஏன் அப்படி இருக்க ஏன் இப்படி இருக்க பாஸ் பண்ணிட்டு ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்க ஏன் அப்படின்னா கியூ இப்படின்னா லைக் திஸ் அப்போ ஐசா கியூ ஐசா கர் ரகே ஹோ வித்தவுட் ரெஸ்பெக்ட் சொல்கிறீங்க வித் ரெஸ்பெக்ட்னா எப்படி சொல்லலாம் கியூ ஐசா கர் ரகே ஹே அப்படின்னு சொல்லணும் ஓகே அடுத்தது உங்கள் நம்பர்லேருந்து எனக்கு ஒரு மிஸ்டு கால் விடுங்க புதுசாக ஒரு நம்பரை பார்த்தா சொல்லுவோம் உங்கள் நம்பர்லேருந்து ஒரு மிஸ்ட் கால் விடுங்கன்னு சொல்லும் அதுக்கு கமெண்டில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கள் உங்கள் அப்படின்னா ஆப்கார் நம்பருக்கு அப்படியே சொல்லிக்கிறோம் நம்பரில் இருந்து அப்படிங்கிறப்போ நம்பர் சே ஆப்கா நம்பர் சே எனக்குன்னா முஜே ஒரு அப்படின்னா ஏக் மிஸ்ட் கால் தோ அப்படின்னா கொடுனு இருந்தோம் வித் அவுட் ரெஸ்பெக்ட் மிஸ்ட் கால் தீஜியான கொடுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இதுதான் வித்தியாசம் ஓகே அடுத்தது அதை பற்றி எனக்கு தெரியாது ஓனர் தான் வரணும் இப்போ நீங்கள் கடையில் இருக்கக்கூடிய ஒரு பர்சன்ட்டை நீங்கள் கேட்குறீங்க சேல்ஸ்மேன்ட்ட கேட்குறீங்க அதை பற்றி எனக்கு தெரியாதுங்க ஓனர் தான் வரணும் அவங்க தான் பேசிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அதுக்கு அப்படி சொல்லலாம்னு யோசிச்சு பாருங்கள் அதை பற்றி எனக்கு தெரியாது ஓனர் தான் வரணும் இதுக்கு மட்டும் ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கள்

என்ன கோவப்படுத்தாத என்ன கோவப்படுத்தாத டோன்ட் மேக் மீ ஆங்கிரி அப்படிமோ அதுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்க வீடியோ பாஸ் பண்ணிட்டு என்ன கோவப்படுத்தாத அப்போ என்ன முஜே கோபம்னா குஸா இந்த இடத்துக்கு மத் திலாவோனா படுத்தாதா அப்படிங்கிற மாதிரி ஏதோ முஜே குஸா மத் திலாவோ அப்படிங்குறதான் இதனுடைய ட்ரான்ஸ்லேஷன் ஓகே அடுத்த சென்டென்ஸ் எனக்கு எல்லாம் தெரியும் நீங்கள் ஒன்றும் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை அப்படிமோ எனக்கு எல்லாம் தெரியும் நான் பார்த்துக்கிறேன் நீ ஒன்றும் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை அப்படிமோ அதுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்க எனக்கு எல்லாம் தெரியும் நீங்கள் ஒன்றும் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை அதுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கள் எனக்கு அப்புடின்னா முஜே சப் பத்தாகே சப் அப்படின்னா அனைத்தும் ஆல் அப்படின்னு அர்த்தம் எவ்ரி திங் முஜே சப் பத்தாகே நீங்கள் அப்படின்னா ஆப் சொல்கிறதுக்கு வந்து பத்தானா இல்லைன்னா போல்னா நேக்கி ஜரூரத் நேகே நெசசிட்டி இல்லை நீடு இல்லை தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி போல் போல்னைக்கு ஜருவத் நெய்ஹே போல்னைக்கு அவசியம் நேகே எப்படிதான் நீங்கள் சொல்லிக்கலாம் ஓகே அடுத்த சென்டென்ஸ் இருட் இருக்கு அப்படிமா இப்போ நம்ம ஏதாவது ஒரு பக்கம் வெளியில் போகிறப்ப நானே வீடியோ எடுக்க வெளியே போகிறப்பன்னா இருட்டாகிட்டு இருக்கு உடனே எடுக்கணும் அப்படிங்கிறனா அதுக்கு எப்படி சொல்லான்னு சொல்லி ட்ரான்ஸ்லேட் பண்ணிப்பாரு வீடியோ பாஸ் பண்ணிட்டு இருட்டாகிட்டு இருக்கு அப்போ இருட்டு அப்படின்னா அந்தேரான்னு சொல்கிறோம் அப்போது கண்டினியூஸ் டென்ஸ் இட்ஸ் கெட்டிங் டார்க் அப்படிங்கிறப்ப அந்தேரா ஹோராக அப்படின்னு சொல்கிறோம் அந்தரா ஹோராக ஓகே நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க இருட்டாயிருச்சு நாளைக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும் இப்போ நம்ம கடைக்கு ஷாப்பிங் ஷாப்பிங்னா இங்கே போனோம் அப்படின்னா சரி நீ இருட்டாயிருச்சு நாளைக்கு போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும் நாளைக்கு போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் அதுக்கு அப்படின்னு ட்ரான்ஸ்லேட் பண்ணி பாருங்க பாஸ்ட் ஹோனா அந்தே ஹோனா வந்து கண்டினியூஸ்டன்ஸுக்கு போன சென்டென்ஸ் சொல்லிட்டு பார்த்தா அந்தேரா ஹோராக டென்ஸ் ஐஎன்ஜி ஃபார்ம் பார்த்தோம் இப்போ பாஸ்ட் வீட்டில் பார்க்குறப்போ காட் அப்படின்னு வரும் கெட்டுங்கிறது காட்னு வரும் அப்படிங்கிறப்ப அந்தேரா ஹோகையா ஹம் கல் ஜாயங்கே ஹம்னா நம்ப கல்னா நாளை ஜாயேங்கேனா செல்வம் அப்படிங்கிறது தான் அதனுடைய பொருள் அடுத்தது ஷி லுக்ஸ் லைக் யூ இல்லை ஹீ லுக்ஸ் லைக் இப்போ யாராவது ஒருத்தர் பார்க்குறீங்க அவன் பார்க்க முன்ன மாதிரியே இருக்கான் இல்லைனா அவள் பார்க்க உன்ன மாதிரியே இருக்கா அப்படிமா அதுக்கு என்னன்னு சொல்லி ட்ரான்ஸ்லேட் பண்ணி பாருங்க ஓகே அவன் அல்லது அவளுக்கு வந்து பக் ஆப்கி தரக்னா உங்களை மாதிரி திக்தாகே தெரியுறாங்க பக் ஆப்கி தரக் அப்படிங்கிறது அதனுடைய பொருள் அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள் இங்கே நம்ம இங்கிலீஷில் தான் பேசணும் அப்படிமா ஒரு இடத்துக்கு பார்த்து நம்ம இங்கிலீஷ்ல தான் பேசணும் அப்படிங்கிற மாதிரி ரூல்ஸ் வச்சுருப்பாங்க டேர்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இப்போ நம்ம அக்காடமில்ல ஆஃப்லைன் கிளாஸ்லேயே பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்சைட் ஆஃப் த கிளாஸ் ரூம் இங்கிலீஷில் மட்டுமே கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்னு யோசிச்சு பாருங்க இங்கே இங்கிலீஷில் தான் பேசணும் அப்போ இங்கே அப்படின்னா எகாம் இங்கிலீஷில் மட்டும் அப்படின்னா சிர்ஃப் சிர்ஃப்னா ஒன்லைன் இருக்கும் ஒன்லைன் இங்கிலீஷ் அப்போ சிர்ஃப் இங்கிலீஷ்க்கு என்ன ஹிந்தியில் இங்கிலீஷ்னா அங்கிரேஜின்னு சொல்லும் எப்படி தமிழ் ஆங்கிலம்னு சொல்கிறோமோ இங்கிலீஷ்க்கு ஹிந்தியில் அங்கிரேசி யகாம் சிர்ஃப் அங்கிரேஜி மேஹி பாத் கர்ணா படேகா இங்கிலீஷில் தான் அப்படின்னா அங்கிரேஜி மே இங்கிலீஷில் இங்கிலீஷில் தான் அப்படின்னா அங்கிரேஜி மேகி பாத் கர்னா இஸ் த மெயின் வேப் ஸ்பீக் பாத் கர்னா படேகானா மஸ்ட் ஸ்பீக் அப்படிங்கிறது அதனுடைய பொருள் அடுத்தது ஐ எம் ப்ரவுட் ஆஃப் யூ நான் உங்களை நினச்சி கௌரவப்படுறேன் உங்களை நினச்சி பெருமிதம் கொள்கிறேன் அப்படிமே ஒருத்தர் பார்த்து நம்ம கௌரவமாக நம்ம சொல்லும் பரவாயில்ல ஜெயிச்சிட்டிங்க இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க இந்த ஏஜ்ல அவங்களை நினைச்சு பெரும்புறேன் அப்படிங்கிறேன் சொல்லுவோம் அதுக்கு எப்படி சொல்லான்னு வீடியோ பாஸ் பண்ணி ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்க மே அப்படின்னா நான் ஆப்பர்னா உங்கள் மேல் ஆப்பர் கர்கம் கர்வ அப்படின்னா கர்வமாக ஃபீல் பண்ணுறேன் அந்த மாதிரிலாம் சொல்லும் பார்த்தீங்கன்னா ப்ரௌடா மே ஆப்பர் கர்ஹம் இல்லை உண்மையில ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன் கூட பேசுறது தும்பர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் வேற நீங்கள் பர்சன் சொல்றீங்க அப்படின்னா ராஜு பர் சீதா பர் ஓனர் பர் மேரா தோஸ்த் பர் நீங்கள் எதுவாக நீங்கள் வந்து சொல்லிக்கலாம் ஓகே அடுத்த சென்டென்ஸ் சே டிவி சேனல் மாற்று அப்படிமா இப்போ நீங்கள் ஒரு டிவி சேனல் பார்க்குறீங்கன்னா டிவி சேனல் மாற்று இல்லை இந்த சேனல் வெய்யே அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம் அதுக்கு எப்படி சொல்லலாம்னு யோசிச்சு பாருங்கள் இப்போ டிவி சேனல் மாற்று அப்படின்னா டிவி சேனல் பதிலோ எந்த சேனலோ இப்போ ஏபிசி சேனல் ஒரு சேனல் இருக்குன்னு வச்சுக்கங்களேன் ஏபிசி சேனல் பதிலோ ஏபிசி சேனல் மாற்று அப்படிங்கிறோம் இல்லை ஏபிசி சேனல் வெய்யே அப்படின்னு சொல்கிறீங்கன்னா ஏபிசி சேனல் லகாவோ என்ன டிவியை நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி சொல்லிக்கிறீங்க அடுத்தது டிவி ஆன் பண்ணு ஆஃப் பண்ணு ஏசி ஆன் பண்ண ஆஃப் பண்ணுலாம் சொல்கிறோம் அதுக்கு என்னென்னு டிரான்ஸ்லேட் பண்ணுங்கள் ஆன் பண்ணுறேன்னா சாலு கரணாம் அப்போ சாலு கருதோன்னா ஆன் பண்ணுன்னு அர்த்தம் இது ஆஃப் பண்ணுறேன்னா பந்த் கரணாம் அப்போ பந்த் கருதோ அதுவே நீங்கள் ரெஸ்பெக்டாக சொல்கிறீங்கன்னா சாலு கிஜியே பந்த் கிஜியே அப்போ சாலு கரோனா ஆன் பண்ணு சாலு கிஜினா ஆன் பண்ணுங்க பந்த் கரோனா ஆஃப் பண்ணு பந்த் கீஜினா ஆஃப் பண்ணுங்க அப்படிங்கிறது என்னுடைய பொருள் அது சென்டென்ஸ் உங்களுக்கு என்ன தெரியுதா இப்போ யாராவது ஒருத்தர் புதுசாக வெளியில் வர பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சப்போனா உங்களுக்கு என்ன தெரியுது என்ன அடையாளம் தெரியுது அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்பான் அதுக்கு என்னென்ன வீடியோ பாஸ் பண்ணிட்டு ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கள் கேள்வி அப்படிங்கிறனால கேம் பீனி ஆஃப் சென்டென்ஸ் ஆட் பண்ணிக்கிறான் உங்களுக்குன்னா ஆப்கோ எண்ணெய் அல்லது எனக்கு வந்து என்ன சொல்கிறான் முஜே அப்படின்னு சொல்கிறான் அப்போ இந்த இடத்துல என்னெயின்னு சொல்லிட்டு வருது கே ஆப்கோ முஜே பத்தாகே இல்லைனா கேப்கோ முஜே ஜாந்தாகி இந்த இடத்துல பத்தாகையை விட ஜாந்தாகி வந்து ஆப்டாக இருக்கும் ஓகேவா கேப்கோ முஜே ஜாந்தாகி அப்படிங்கிறது அதனுடைய பொருள் ஓகே அடுத்தது அவனை வெளியே அனுப்பு இப்போ ஒரு சண்டை போட்டிருக்கா அவனை வெளியில் அனுப்பு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவோம் அதுக்கு எப்படி சொல்லி பண்ணுங்கள் அவனை அப்படின்னா உஸ்கோ அப்படின்னாலும் உஸ்கோ தான் உஸ்கோ வெளியில் செண்டு அவுட் சைட் அந்த மாதிரிலாம் சொல்கிறோம் ஹேர் அவுட் சைடு இந்த மாதிரிலாம் சொல்கிறோம் அப்போ சென்ட்டுக்கு வந்து என்ன சொல்கிறோம் பேஜினான்னு சொல்கிறோம் அப்போது உஸ்கோ பாகர் பேஜுதோ அப்படிங்கிறது என்னுடைய பொருள் ஓகே அடுத்த சென்டென்ஸ் ஐ பிலீவ் இன் யூ இப்போ நான் நான் வந்து மேலே நம்பிக்கை நம்பிக்கையாக இருக்கேன் நான் உன்னை நம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் இப்போ யாராவது சொன்னால் இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க அப்படிங்கிறப்ப இல்லை நான் உன்னை நம்புறேன் நீ ஒன்றும் கவலைப்படாது மாதிரி சொல்லலாம் அதுக்கு எப்படி சொல்லலாம்னு யோசிச்சு பாருங்க நான் என்ன நம்புறேன் அப்படிமா அதுக்கு யோசிச்சு யோசிச்சிப்பாருங்க நான் என்ன மே தும்பர்னா உன் மேல் ஆப்பர்னா உங்கள் மேல் விஸ்வாசிக்கும் விஸ்வாசிக்கும் அப்படின்னா உங்களை வந்து பிலீவ் பண்ணுறேன் நம்புகிறேன் அப்படிங்கிறது அதனுடைய பொருள் அடுத்தது பே அட்டென்ஷன் இப்போ நீங்கள் படிப்பில் கவனம் செலுத்து அப்படிங்கிறீங்க அதுக்கு எப்படி சொல்லணும்னு யோசிச்சு பாருங்கள் அதேமாதிரி வே படிப்புன்னு மட்டும் கிடையாது வேலையில் கவனம் செலுத்து அப்படிங்கிறோம் அதுக்கு எப்படி சொல்லணும்னு ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கள் படிப்பில் அப்படின்னா படாய்பர் இல்லை படாய் மீ படாய்மே படாயின்னு ஸ்டடிஸ்னு இருக்கோம் படாய்பர் தியான்தோ தியான் கவனம் செலுத்து தியான் தீஜேனா கவனம் செலுத்துங்க கவனமாக இருங்க இல்லை இந்த வேலையில் கவனமாக இருங்க உங்கள் உங்கள் தொழிலில் கவனமாக இருங்க அப்படின்னா ஆப்கா காம் பர் தியான்தோ ஆப்கா பிஸ்னஸ் பர் தியான்தோ இல்லை ரெஸ்பெக்டாக சொல்கிறீங்கன்னா தியான் தீஜியே கவனம் கொடுங்க கவனமாக இருங்க அப்படின்னு ரெஸ்பெக்டான பொருள் ஓகே அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள் துணிய காயவை துணிய காயவை அப்படிங்கிறோம் அதுக்கு என்னென்னு யோசிச்சு பாருங்கள் துணியின கப்படா சுக்கானே கேளியே சுக்கானே கேளியே தோ அப்படின்னா காயவை இல்லை சுக்கானே இதோ அப்படிங்கிறோம் எப்படி வேணும் சொல்லிக்கலாம் அடுத்தது துணியை கம்பியில் காய போடு அப்படிங்குறோம் அதுக்கு என்ன சொல்லலாம்னு யோசிச்சு பாருங்கள் ஏன்னா உங்களுக்கு தெரியாத ஒரு சில தெரிஞ்சிருக்கும் வாய்ப்பு இருக்கும் இருந்தாலும் நான் சொல்கிறேன் துணினா கப்படா கயிறுனா ரெஸ்ஸின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் கயிறு ரோப்புக்கு வந்து ரசின்னு சொல்லுவோம் ஆர்ஏஎஸ்ஐ ரெஸ்ஸி அதே மாதிரி ஹேங் கம்பியில் போடு கொடியில் போடு மாட்டு அப்படிங்கிறது வந்து டாங்குனான்னு சொல்லுவோம் டாங்குனா டிஏஏஎன் ஜிஎன்ஏ தாங்கணும் அப்படின்னா ஹேங் பண்ணுறது மாட்டுதல் ரசினா கயிறு கப்படானா துணி அப்போ துணியை அப்படின்னா கப்படாக்கோ இப்போ இதை வச்சு சென்டென்ஸ் நீங்கள் வந்து ஜஸ்ட்டு ட்ரான்ஸ்லேட் பண்ணி இதுக்கு வந்து நான் சொல்ல மாட்டேன் அது அடிஷ்னலாக கேட்கக்கூடியது துணியை கம்பியில் மாட்டு அப்படிமா அதுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்க ஓகே அடுத்த சென்டென்ஸ் ஐ எம் ஃபீலிங் டிஸ்ஸி அப்படிமா அதாவது தூக்கம் வர மாதிரி இருக்குன்னா முஜே நீந்தாராக அப்படிம்போம் முஜே நீந்த ஆராகே அப்படிமோ ஐஎம் ஃபீலிங் ஸ்லீப் இதுவே தலை சுற்றுற மாதிரி ஒரு மாதிரி நம்ம ரொம்ப எக்ஸாஸ்டாக சொல்லணும்னு என்ன சொல்லணும்னு சொல்லி அதுக்கு யோசிச்சு பாருங்கள் ஐ எம் ஃபீலிங் பிஸி அப்போ அந்த தலை சுத்துற மாதிரி அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட்னு வச்சுக்கோங்க அப்போ முஜே சக்கர் ஆராக முஜே சக்கர ஆராக சக்கர் ஹோராகே எப்படி ஆனாலும் நீங்கள் வந்து சொல்லிக்கலாம் ஓகே அடுத்த சென்டென்ஸ் நாளைக்கு நீ மார்க்கெட் போவையா அப்படிமோ நாளைக்கு நீ மார்க்கெட் போவையா அப்படின்னு சொல்லி கேட்போம் அதுக்கு என்னன்னு சொல்லி ட்ரான்ஸ்லேட் பண்ணி பாருங்க நாளைக்கு அப்படின்னா கல் அப்போ கேள்விங்கிறப்ப கியா கியா கல் தும் மார்க்கெட்கோ அப்போ பசார்கோ மார்க்கெட்னா பசார் பசார்கோ ஜா கே கல் தும் பசார்கோ ஜாவோ ஜாவோகே அப்படின்னு கேட்கணும் இல்லை இது ரெஸ்பெக்டாக கேட்டிங்கன்னா கியா ஆப் கல் பசார்கோ ஜா வரும் வித்தவுட் ரெஸ்பெக்ட்னா கியா தும் கல் பசார்கோ ஜாவோகே இப்படி கேட்கணும் அடுத்த சென்டென்ஸ் நான் போகணும் அப்படிமோ ஐ ஹாவ் டு கோ அப்படின்னு என்னென்னு யோசிச்சு பாருங்கள் அதே மாதிரி ஐ ஹேட் டு கோ அந்த போகணும் அப்படிங்கிறதே பாசிட்டிவ் போச்சுன்னா ஹேட் டுன்னு வரும் நான் போக வேண்டியிருந்தது சொல்ல வேண்டியிருந்தது படிக்க வேண்டி இருந்தது இந்த மாதிரிலாம் சொல்கிறோம் அப்போ போத் ப்ரெசன்ட் அண்ட் பாசிட்டிவ் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கள் அதுக்கான ஆக்ஷன் வேர்டு வந்து கோ செல்லுதல் ஜானாவை வச்சு ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்க பார்க்கலாம் நான் போகணும் ஐ ஹேவ் டு கோ பாஸ்ட் வந்து நான் போக வேண்டியிருந்தது ஐ ஹேட் டு கோ ரெண்டுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கள் நான்னா இந்த இடத்துல மேகம் தும்புக்கிற கூடாது முஜே எனக்கு போக வேண்டியிருக்கு அப்போ நான் கிடையாது எனக்குன்னு மாதிரி இருக்குது அப்போ முஜே ஜானாகே பாஸ்ட் ஃபார்ம் எனக்கு போக வேண்டியிருந்தது ஐ ஹேவ் டு கோனா முஜே ஜானா படான்னு வரும் பிஏடிஏ ப்ரெசெண்ட் அண்ட் ஃபியூச்சருக்கு படேகா அப் ஜானாகேன்னு அப்படின்னா இப்போ போகணும் அதே மாதிரி ஜானா படேகாவும் நீங்கள் வந்து சொல்லலாம் சொன்ன மாதிரி ஓகேவா ஜானா சாகியாவும் சொல்லலாம் எதுவாக சொல்லலாம் ப்ரெசன்ட் அண்ட் ஃபியூச்சருக்கு ஐ ஹாவ் டு கோ ஐ ஷுட் கோ ஐ மஸ்ட் கோ இதில் ப்ரெசன்ட் அண்ட் ஃபியூச்சர் டினோட் பண்ணதுக்கு முஜே ஜானாகே ஜானா சாகே ஜானா படேகா இந்த மாதிரிலாம் சொல்லிக்கிறீங்க பாஸ்ட் ஃபார்ம் டினோட் பண்ணுறப்போ ஜானா படா ஆனா படா காணா படா இந்த மாதிரிலாம் நீங்கள் சொல்கிறீங்க ஓகே ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஹிந்தி தமிழ் தெலுங்கு மலையாளம் எந்த லாங்குவேஜ் வேணாலும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சிக்கலாம் ஐஎஸ் ஃபோனிக்ஸ் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் நீங்கள் வேர்ல்டு எந்த இருந்தீங்களோ உங்களுக்கு இண்டிவிஜுவல் ஒன் டு ஒன் கிளாஸ் வித் ஹண்ட்ரட் பெர்சன்ஜ் ரிசல்ட் உங்களுக்கு என்ன டைமிங்கில் நீங்கள் வரீங்களோ அந்த டைமிங் கூட உங்களை வந்து முடிச்சு கொடுக்க முடியும் இப்போ ஃபிஃப்டீன் டேஸ் தான் சார் டைம் இருக்குது டென் டேஸ் தான் சார் டைம் இருக்குது அதுக்குள்ளே ஹண்ட்ரட் பெர்சன்ட் கொடுக்கறக்கான கேப்பிள் ட்ரைனிங் பிளாட்ஃபார்ம் பிகாஸ் இட்ஸ் வேர்ல்ஸ் நம்பர் ஒன் லாங்குவேஜ் ரிசர்ச் கேப் நம்ம வந்து மொழியை ஜஸ்ட் கிராமட்டிக்கலாக மட்டும் டீச் பண்ணாமல் அந்த மொழியை கம்ப்ளீட்டாக ரிசர்ச் பண்ணி அந்தந்த ஸ்டூடெண்ட்டுக்கு அவங்களுடைய ரெக்யர்மெண்ட்ஸ் கேர்ப்பு நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம் ஸோ ரிசல்ட் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ஜ் வந்து ப்ரொவைட் பண்ண முடியும் உங்களுக்கு விண்டேஜ் வாகனங்கள் சினிமா மற்றும் வெட்டிங் ஷூட் ஆல் ஓவர் தமிழ்நாடு வேணும் அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சிக்கலாம் ஃபோட்டோகிராஃபர்ஸ் யாராக இருந்தாலும் நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி நீங்கள் நியர்லி நீங்கள் கூட விசிட் பண்ணலாம் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த அஞ்சு கொஸ்டின்ஸ்க்கு மறக்காம ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்கேன் நாளைக்கு நான் உங்களுக்கு அடுத்த வந்து சந்திக்கிறேன் இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க டில் தன் டேஸ்மிஜி சனி ஆஃப்